हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीलगुरुदेव्के जयशीलप्रभुपादके जय हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ऐन्द अध्यायं பதிமூன்று மன்னர் ரகுகணருக்கும் மானுட பரதருக்கும் இடையே மேலும் நிகழ்ந்த உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் இரண்டு யஷ்யாம் இமேஷன் நரதேவ தஷ்யவ சார்த்தம் விழும்பந்தி குநாயகம் பலாத் கோமாயவோ யத்ரஹரந்தி சார்த்திகம் பிரமத்தமாவஸ்யதோரணம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் யஷ்யாம் அதில் அதாவது பௌதீக வாழ்க்கை என்னும் காட்டில் இமே இவை ஷவ் ஆறு நரதேவ ஓ மன்னனே தஷ்யவ கொள்ளைக்காரர்கள் ச அர்த்தம் தவறான கருத்துக்களில் ஆர்வமுடைய பந்தப்பட்ட ஆத்மாக்கள் விழும்பந்தி கொள்ளையடைத்தல் எல்லா உடைமைகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்தல் கொண்டிருந்தல் குநாயகம் இவர்கள் எப்போதும் ஆன்மீக குருக்களால் தவறான வழிகாட்டப்படுகின்றனர் பலாத் பலாத்காரத்தினால் கோமாயவ உன் உண்மையில் நரிகளைப் போல எத்த அந்த காட்டில் ஹரந்தி அவர்கள் எடுத்துக்கொள்கின்றனர் ச அர்த்திகம் பந்தப்பட்ட ஆத்மா தனது உடல் மற்றும் ஆத்மாவை காப்பதற்கு நாடும் உலகியல் நலன்கள் ஆவிஷ்ய இதயத்தில் புகுந்து எதா போல எதா போல உரணம் நன்கு பாதுகாக்கப்பட்ட ஆடுகள் விருகா விர்கா புலிகள் டிரான்ஸ்லேஷன் ஓ மன்னன் ரகுகணனே உலக வாழ்க்கை என்னும் காட்டில் மிகவும் வலிமை வாய்ந்த கொள்ளையர்கள் ஆறு பேர் உள்ளனர் கட்டுண்ட ஆத்மா சில உலக நன்மையை வேண்டி இந்த காட்டினுள் புகும்பொழுது இந்த ஆறு பேரும் அவனை தவறான வழிக்கு ஆளாக்குகின்றனர் இவ்வாறு கட்டுண்ட வணிகன் தன்னுடைய செல்வத்தை எவ்வாறு செலவிடுவது என்று அறியாமல் போவதினால் அவை இந்த கொள்ளையர்களால் எடுத்து காட்டில் உள்ள புலிகள் நரிகள் போன்ற இரத்த வெறி பிடித்த மிருகங்கள் மேய்ப்பவரின் காவலிலிருந்து ஆட்டுக்குட்டியை கவர்ந்து செல்ல காத்திருப்பது போல அவனது மனைவியும் மக்களும் அவன் இதயத்தில் புகுழ்ந்து அவனை பல்வேறு வழிகளில் கொள்ளையடிக்கின்றனர் பர்போட் பைஷில பிரபா பிரபாத் காட்டில் ஏராளமான கொள்ளையர்கள் வழிப்பறி திருடர்கள் போன்றவர்களும் நரிகள் புலிகள் போன்றவையும் மனைவி மற்றும் மக்களோடு இங்கு ஒப்பிடப்பட்டுள்ளது இரவில் நரிகள் பயங்கரமாக ஊலையிடும் அதுபோல உலகிலுள்ள ஒருவனது மனைவியும் மக்களும் கூட நரிகளைப் போலவே ஓலமிடுகின்றனர் பிள்ளைகள் அப்பா நாங்கள் உங்கள் அன்பு மைந்தர்கள் அல்லவா நாங்கள் விரும்பும் இதை எங்களுக்கு வாங்கி கொடுங்கள் என்று கூறுவார்கள் மனைவியோ நான் உங்கள் உயிர் மனைவி எனக்கு தேவையான எல்லாவற்றையும் இப்போதே வாங்கி கொடுங்கள் என்பாள் இவ்வாறு ஒருவன் வாழ்க்கை காட்டிலுள்ள திருடர்களால் கொள்ளையடிக்கப்படுகிறான் வாழ்வின் லட்சியம் விஷ்ணுவே ஆகும் நாதே தே விதுக சுவார்த்த கதிம் ஹி விஷ்ணு ஒவ்வொருவனும் பணம் சேகரிக்க கடுமையாக உழைக்கிறான் ஆனால் தன்னுடைய உண்மையான வேலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்வதுதான் பக்தி தொண்டு செய்வதுதான் என்பது அவனுக்கு தெரிவதில்லை கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை வளர்ப்பதற்காக பணத்தை செலவிடாமல் ஒருவன் தன்னுடைய பணத்தை மது மங்கை மாமிசம் கேளிக்கை விடுதி போன்றவற்றில் ஏராளமாக செலவிடுகிறான் இப்படிப்பட்ட பாவச் செயல்களின் காரணமாக ஒருவன் உடல் விட்டு உடல் மாறும் நிலைக்கு ஆளாகி ஒவ்வொரு உடலாக மாறி மாறி ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகிறது இவ்வாறு இந்த பௌதீக உலகத்திலேயே துன்ப நிலையில் அமிழ்ந்திருப்பதினால் ஒருவன் மகிழ்ச்சி என்பதை அடைவதே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதிமூன்று மன்னர் ரகுகணருக்கும் மானுட பரதருக்கும் இடையே மேலும் நிகழ்ந்த உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்